என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் வரல, ராமசாமி வரல, அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்குற காணொலி, இதுவரை நம்ம வெளியிட்ட காணொலிகளில் இந்த காணொலி சற்று வித்தியாசமானதாக இருக்கும். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்க பெருமக்களே, இந்திய நாடு பல கொடும் நோய்களை சந்தித்திருக்கிறது, பல கடுமையான நிலைகளை கடந்து சென்றிருக்கின்றது. ஆனால் இந்த கொரோனா சாதாரணமானதும் அல்ல, சாதுரியமாய் அவ்வளவு சீக்கிரத்தில் கடந்து போகும் வகையிலும் அல்ல. மனித வாழ்விலே என்றென்றும் மாறாத வடுக்களாய் மாறிவிட்ட இந்த கொரோனாவை வெல்வதற்கு வழி ஏதும் கிடைக்காதா என்று பரிதவித்துக் கொண்டிருந்த வேளையில்தான் கொரோனாவிற்கு மருந்து ஏதும் இல்லாத நிலையில் மாபெரும் மருந்தாய் கொரோனாவுக்கு மாறியது ஊரடங்கு. ஊரடங்கு, ஆம், கொரோனா தொற்றுக்கு மருந்து ஏதும் இல்லாத நிலையில் அதற்கேற்ற ஒரே ஒரு மருந்து ஊரடங்குவது ஒன்றுதான் முடிவு செய்து கடந்த வருடம் உலக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. உலகம் முழுவதும் ஊரடங்கு. கொரோனா மூலம் ஏற்பட்ட பாதிப்பை விட ஊரடங்கு மூலம் ஏற்பட்ட பாதிப்பு தான் மிகவும் அதிகம். வேலை இழப்பு, வருமானம் இழப்பு, கையில் காசு இல்லை, மூலையில் முடங்கி தவிப்பு. மூலையில் என்றால் இந்த மூலையில் அல்ல, வீட்டினுள் இருக்கும் மூலை. மூலையில் முடங்கி வாழ்ந்து கொண்டிருந்தோம், மன்னிக்க வேண்டும், வாழவில்லை, வதைப்பட்டுக் கொண்டிருந்தோம். ஊரடங்கின் போது நமக்கு கிடைத்த ஒரே ஒரு ஆறுதல், ஒரே ஒரு பொழுதுபோக்கு, டிவி பார்ப்பது. அந்த டிவியை திறந்தால் உலகம் முழுவதும் எங்கும் கொரோனா கொடுமைகள். அந்த கொரோனா கொடுமை விட மிகவும் கொடியது எதுவென்றால் அரசியல் கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் பேசிய உடான் பேச்சுகள் தான். ஆளும் தமிழக அரசு ஊரடங்கின் போது வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் மக்களின் நலனுக்காக 1000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தரப்படும் என்று அறிவித்தார்கள். வெறும் 1000 ரூபாய் தானா என்று கேட்டால் அதற்கு அவர்கள் சொன்ன பதில், 1000 ரூபாய் என்று கேட்காதீர்கள், 1000 ரூபாய் தானா என்று கேட்காதீர்கள், 1 லட்சம் பைசாக்கள் என்று சொல்லி பாருங்கள், மிகப்பெரிய தொகையை போல் அது தெரியும் என்று எல்லோருக்கும் ஆறுதல் தரும் விதமாய் சப்பை கட்டு கட்டினார்கள். உயர்ந்த பெரும் பணக்காரர்கள், அதிகம் பணம் வைத்திருப்பவர்கள் தேவைக்கு அதிகமாக மல்லிகை பொருட்களை வாங்கி ஸ்டாக் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், ரெடிமேடாக இதை போன்ற பதில்களை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு சுத்தி கொண்டிருப்பார்கள். பல இன்னல்கள், பல பின்னல்கள், பல துயரங்கள், பல துன்பங்கள், பல தொல்லைகள், பல துயரங்கள், பல ஏளனங்கள், பல எகத்தாளங்கள் மற்றும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதை போன்ற பல துன்பங்களை தாங்கி தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த வேளையில் வந்த செய்திதான் ஒன்று, ஆம், இன்று பிரதமர் மக்களுக்காக உரையாடப் போகிறார், நேரலையில் உரையாடப் போகிறார் என்ற செய்தி. மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நாட்டு மக்களுக்காக உதவி செய்வதற்கு பிரதமர் ஏதேனும் சொல்வார், ஏதேனும் செய்வார் என்று காத்திருந்த வேளையில் பிரதமர் வந்தார். இந்த துயரத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பிரதமர் ஏதேனும் வழி சொல்லப் போகிறாரா என்று அவரது பேச்சை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த வேளையில் அவர் கூறிய அந்த சொல், அவர் கூறிய அந்த வழி, என்ன வழி என்றால், வீட்டை இருட்டாக்குங்கள், ஒரே ஒரு விளக்கு மட்டும், அது உங்கள் கையில் கிடைக்கும் மொபைல் டார்ச்சோ அல்லது டார்ச் லைட்டோ, மெழுகுவத்தியோ அல்லது குத்து விளக்கோ, ஏதேனும் ஒரே ஒரு விளக்கை மட்டும் உங்கள் வீட்டில் மொட்டை மாடியிலோ அல்லது உயரமான இடத்தில் நின்று கொண்டோ ஏற்றுங்கள். கொரோனாவிற்கு இதுதான் வழி. நாட்டை ஆளுகின்ற பிரதமர் இப்படி ஒரு வழியை சொல்லியிருக்கிறாரே, இதில் ஏதேனும் உள் ரகசியம் மறைந்திருக்குமா என்கின்ற அர்த்தத்தில் எல்லோரும் அவர் சொன்னதை போல் செய்தார்கள். சொன்னதை போல் செய்துவிட்டு படுத்துறங்கினார்கள். விடிந்தால் இந்த வெளிச்சம் பட்டு கொரோனா ஓடியிருக்குமா என்று டிவியை ஆன் செய்தார்கள். ஆனால் கொரோனா ஓயவில்லை, கொரோனா ஒழியவில்லை, கொரோனா தூங்கவில்லை. அதே தவிப்பு, அதே பரிதவிப்பு. நாட்கள் சென்றது. 3 தினங்கள் கழித்து மீண்டும் பிரதமர் மக்களிடம் உரையாடப் போகிறார் என்கின்ற செய்தி. இன்று ஏதேனும் வழி சொல்வாரா அல்லது வழி ஏதேனும் செய்திருப்பாரா என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் பிரதமர் வந்தார், உரையாடினார். அவர் சொன்ன அந்த முடிவு, அவர் சொன்ன அந்த வழி, கொரோனாவை விரட்ட தட்டுங்கள், கைகளை தட்டுங்கள். கைகளை மட்டுமல்ல, கையில் கிடைக்கும் தட்டுகள், கரண்டிகள், கம்புகள் ஏதேனும் கொண்டு சத்தம் வரும் வரையில் தட்டுங்கள், தட்டுங்கள். நீங்கள் தட்டும் சத்தத்தினால் மட்டும் அந்த சத்தத்தை கேட்டுவிட்டு கொரோனா ஓடிவிடாது. நீங்கள் கோ கொரோனா, கோ கொரோனா என்று கத்துங்கள், கதறுங்கள், கூவுங்கள், அழுங்கள், மன்றாடுங்கள். நீங்கள் போடும் அந்த சத்தத்தின் சத்தத்தை கேட்டுவிட்டு, நீங்கள் கத்தும் அந்த கத்தலை கேட்டுவிட்டு கொரோனாவின் காது சிவிடாகி வந்த வழி தெரியாமல் கொரோனா தலைதறிக்க ஓட வேண்டும்.
அந்த கொரோனாவை விரட்டுவதற்கு இதுதான் சிறந்த வழி, அதற்கு இதுதான் மருந்து என்று சொன்னார்கள். கோ கொரோனா, கோ கொரோனா, கோ கொரோனா, திரும்பிய இடமெல்லாம் கோ கொரோனா, பார்க்கும் இடமெல்லாம் கோ கொரோனா, டிவியை ஆன் செய்தால் அன்று அவர்கள் கத்திய கத்து கோ கொரோனா, கோ கொரோனா, கோ கொரோனா. ஒருவேளை கோ கொரோனா என்று நாம் போடும் இந்த கூச்சலின் கூச்சலை கேட்டுவிட்டு கொரோனா ஓடிவிடும் என்ற நம்பிக்கையோடு படுத்து உறங்கினோம். மீண்டும் காலையில் எழுந்தோம், டிவியை ஆன் செய்தோம். கொரோனா போகவில்லை, கொரோனா போகவில்லை, கொரோனா போகவில்லை, கொரோனா ஓயவில்லை. அன்று இரவு முழுவதும் கோ கொரோனா, கோ கொரோனா என்று கத்தி கத்தி நமது எனர்ஜியும் தட்டி தட்டி கைகளும் வலித்தது மட்டும்தான் மிச்சமாகியது. மீண்டும் பிரதமர் வருகிறார், மூன்றாவது முறையாக மக்களிடம் உரையாடப் போகிறார். இன்று ஏதேனும் அவர் வழி ஏதும் சொல்ல போகிறாரா என்று கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றியும் ஜான்சன் அண்ட் ஜான்ஸ் பட்ஸ் வாங்கி காதுகளை கிளீன் செய்தும் உற்று நோக்கி கொண்டிருந்தோம். பிரதமர் வந்தார், பேசினார். மார்க்கெட்டிங் மேனேஜர்கள் பேசுவதை போன்ற மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை போன்ற நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று பேசினார். நீங்கள் இருப்பீர்கள், நாங்கள் இருக்க வேண்டுமே என்று எண்ணி தவித்துக் கொண்டிருந்த வேளையில் அவர் பேசிய பேச்சை நிறுத்திவிட்டு டிவியிலிருந்து மறைந்து விட்டார். மீண்டும் வருவதாக சொல்லி ஊரடங்கின் நாட்கள் கடந்தது. ஐயோ, இந்த நிலை எப்போது மாறும் என்று எண்ணி தவித்துக் கொண்டிருந்த வேளையில் வந்தது தமிழக அரசின் அந்த உத்தரவு. ஆம், டாஸ்மாக் திறப்பு. வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவார்கள் என்று சொல்வார்களே, அதை போன்றுதான் இந்த தமிழக அரசின் இந்த அறிவிப்பு, டாஸ்மாக் திறப்பு. ஆம், குடிப்பவர்களின் கையில் காசு இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை. அப்படி இருக்கும் வேளையில் டாஸ்மாக்கை திறந்தால் குடிப்பவர்கள் யார் வருவார்கள், எங்கிருந்து கூட்டம் வரும் என்று தமிழக அரசின் இந்த உத்தரவையும் அறிவிப்பையும் கேலி பேசினார்கள். ஆனால் அந்த கேலி பேச்சுகளுக்கு எதிராகத்தான் இருந்தது, அமைந்தது டாஸ்மாக்கில் நிரம்பி வழிந்த கூட்டத்தின் கூட்டம். இப்படி கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக கூடி நிற்கின்றார்களே எதற்காக? மக்களின் பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கா, அல்லது மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வழி தேடவா? அல்ல, குடிப்பதற்கு, குடிப்பவர்களின் குடும்பத்தின் குடிகளை கெடுப்பதற்கு. இப்படி குடிப்பதற்கு கூட்டமாய் நிற்பதற்கு இவர்களுக்கு காசு, பணம், துட்டு, மணி, மணி எங்கிருந்து வந்தது என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் இந்த கூட்டம் இங்கு கூடுவதற்கு முன்பாக இதே கூட்டம் வேறு ஒரு இடத்தில் கூடியிருந்தது. எங்கு தெரியுமா? வீட்டில் இருக்கும் கம்பல், சிறு சிறு மூக்குத்திகள், சின்ன சின்ன நகைகள், ஏன் சில்வர் அண்டாக்கள், பித்தளை குண்டாக்கள், இதை அனைத்தையும் வைத்துதான் டாஸ்மாக்கில் மது வாங்குவதற்காக கூடியிருக்கும் கூட்டம். பிறகுதான் அந்த டாஸ்மாக்கில் மது வாங்குவதற்கு கூடியிருந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்பட்ட ஒன்றே ஒன்றுதான், தமிழக அரசு தப்பு கணக்கு போடவில்லை, அவர்கள் சரியான கணக்கைத்தான் போட்டார்கள். ஆம், 1000 ரூபாய் உதவி செய்தார்கள், அரசு கொடுத்தது, மன்னிக்க வேண்டும், 1,00,000 பைசா அரசு கொடுத்தது. அதை கொடுத்ததை போல் கொடுத்து மேற்கொண்டு வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி அதை மீண்டும் பெற்று விட்டார்கள் டாஸ்மாக் வழியாக. ஆளும் அரசு போட்டது தப்பு கணக்கு கிடையாது, கூட்டம் இந்த சமயத்தில் டாஸ்மாக்கில் எங்கே வரப்போகிறது என்று சொன்னவர்களின் பேச்சுதான் பிம்பிழிப்பி வீழாப்பி ஆனது. டாஸ்மாக் பிரச்சனையை கடந்து செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த வேளையில் வந்தது இன்னொரு அறிவிப்பு, அதுதான் ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் பாடவகுப்பு திட்டம். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இனி மொபைல் மூலமாக பாடம் நடத்துவார்கள் என்றார்கள். மொபைல் மூலமாக பாடம் நடத்துவது என்றால் சாதாரண விஷயமா? ஆண்ட்ராய்டு மொபைல் அதற்கு வேண்டும். ஆண்ட்ராய்டு மொபைல் எவ்வளவு பேரிடத்தில் இருக்கும்? நடுத்தர குடும்பத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதைவிட பெரும் உயர்ந்த பணக்காரர்கள் இடத்தில் வேண்டுமானாலும் அசால்ட்டாக அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கலாம். வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் குடும்பத்தில் எல்லோரிடமும், படிக்கும் எல்லா மாணவர்களிடமும் ஆண்ட்ராய்டு மொபைல் வைத்துக் கொள்ள முடியுமா? ஆண்ட்ராய்டு மொபைல் வைத்துக் கொள்வதற்கு அவர்களிடம் வசதி இருக்கிறதா? அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாமல் அவர்கள் எப்படி ஆன்லைன் வகுப்பை அட்டன் செய்வார்கள்? அது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தில் ஒரு மொபைல் அல்லது 2 மொபைல் வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம், கணவன் மனைவி வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைகள், 2 பிள்ளைகள், ஏன் 2, 3, 4 பிள்ளைகள் இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த பிள்ளைகள் அனைவரும் பள்ளியில் படிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு குடும்பத்தில் 4 மாணவர்கள் படிப்பதற்கு ஒரே மொபைல் மூலம் எப்படி முடியும்? 4 மொபைல்கள் இந்த சமயத்தில் வாங்க முடியுமா? அல்லது வாங்கத்தான் அவர்களிடத்தில் வேலை இல்லாத இந்த சமயத்தில் பணம் இருக்குமா? வாழ விட்டார்களா நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களை, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களை? கடன் பட்டார்கள், கடன் வாங்கினார்கள், மொபைல் வாங்கினார்கள், படித்தார்கள் மாணவர்கள் மொபைல் மூலமாக. ஒரு காலத்தில் பள்ளிக்குள் மொபைல் அனுமதி இல்லை, ஆனால் இன்று பள்ளியே அந்த மொபைலுக்குள் தான் முடங்கி இருக்கிறது. நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்படி என்ற சொல்லிற்கு ஏற்ப ஒரு குறுஞ்செய்தி வாட்ஸ்அப் மூலமாக பள்ளியிலிருந்து வந்தது. ஆம், பணம் கட்டியவர்களுக்கு மட்டும்தான், அதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டியவர்களுக்கு மட்டும்தான் முழு ஆண்டு தேர்வு எழுதுவதற்கு உண்டான வினாத்தாள்களை நாங்கள் அனுப்புவோம். அப்படி பணம் கட்டியவர்களுக்காக மட்டும் தனியாக குழு ஒன்றை அமைத்து, வாட்ஸ்அப் குழுக்களை அமைத்து, அந்த வாட்ஸ்அப் குழுவில் தான் இனி முழு ஆண்டு தேர்வுக்கான வினாத்தாள்கள் வரும். பணம் கட்டாதவர்களுக்கு வினாத்தாள்கள் வழங்கப்பட மாட்டாது. அப்படி ஒருவேளை நீங்கள் பணம் கட்டினால் எப்போது கட்டுகிறீர்களோ அப்போதுதான் உங்களுக்கு முழு ஆண்டு தேர்வுக்கான வினாத்தாள்கள் வரும். எப்போது பணம் கட்டுகிறீர்களோ அப்போதுதான் முழு ஆண்டு தேர்வுகளை நீங்கள் எழுத முடியும் என்றார்கள்.
கல்வித்துறை எங்கே சென்றது இந்த சமயத்தில் என்று கேட்டோம். கல்வித்துறையை தேடினோம். இந்த கொரோனா சமயத்தில் கல்வித்துறை எந்த பூந்தில் ஒளிந்து கொண்டிருக்கின்றதோ அப்படியே தேடி கண்டுபிடித்து அவர்களை போய் கேள்வி கேட்டாலும் அவர்களிடத்தில் இதற்கெல்லாம் பதில் கிடைக்கவா போகிறது? அல்லது நடைபெறும் இவை அனைத்தும் கல்வித்துறைக்கு தெரியாமலா நடக்கின்றது? இப்படிப்பட்ட பேரிடர் காலத்திலும் மக்களை விழுங்கி தின்னும் கொடுமைகள் நடந்தேறி கொண்டுதான் இருந்தது. கொடுமைகளை தாண்டி பல இன்னல்களை கடந்து நெருப்பின் மேல் நடப்பதை போன்று நடந்து கிட்டத்தட்ட கொரோனா முடிந்து விட்டது என்ற சமயத்தில் கம்பெனிகள் திறந்தது, ஆபீஸ்கள் திறந்தது, தொழிற்சாலைகள் திறந்தது, நிறைய பேருக்கு மீண்டும் வேலை கிடைத்தது, மீண்டும் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படி என்று சொல்லி கொண்டிருந்த வேளையில், நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த வேளையில் ஓடி வந்தது கொரோனா இரண்டாவது அலையாக எங்கிருந்தோ தாக்குவதற்கு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட்டிய கூட்டங்கள், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடிய கூட்டங்கள், இங்கு மட்டுமல்ல வட மாநிலங்களில் கொத்து கொத்தாக குவிந்த கூட்டங்கள், இந்த கூட்டங்கள் அனைத்தும் நடந்து முடிந்ததற்கு பிறகு இரண்டாவது வந்தது தேர்தல் தேதி. அங்கு ஒரு கூட்டம் ஓட்டு போடுவதற்கு நிற்கப்பட்ட கியூ நடந்து முடிந்த அந்த பிரச்சார கூட்டத்திலே மாஸ்க் யாரும் அணியவில்லை, கட்டுப்பாடுகள் ஏதும் விதிக்கவில்லை, சமூக இடைவெளி யாரும் கடைபிடிக்கவில்லை. ஆனால் இன்று சமூக இடைவெளியை கடைபிடிக்க தவறினாலோ அல்லது மாஸ்க் அணிய தவறினாலோ அவர்களுக்கு விதிக்கப்படும் அபராதம், இலக்கு வைத்து வாங்குவோம் என்று சொல்லும் அபராதம், அந்த கூட்டத்திலே எங்கே போனது இந்த அபராதம் வாங்கும் கூட்டம்? அந்த கூட்டத்திற்கு அபராதம் விதித்திருந்தால் இலக்கு வைத்து இப்போதல்ல, நீங்கள் இலக்கிற்கு எட்ட முடியாத அபராதங்களை நீங்கள் அன்று கோடி கணக்கில் வாங்கியிருக்கிறோம் அல்லவா? மூன்றாவது காரணம், வட மாநிலங்களில் கும்பமேளாவிற்கு கூட்டிய கூட்டங்கள், வட மாநிலங்களில் இன்றும் தேர்தலுக்கு கூடிக்கொண்டிருக்கும் கூட்டங்கள், இப்படி நடத்தப்பட்ட பல கூட்டங்களின் மூலமாகத்தான் தூங்கிக் கொண்டிருந்த கொரோனாவை தட்டி எழுப்பிவிட்டார்கள். தூக்கத்தில் இருந்த விழித்துக் கொண்டு அந்த கொரோனா சும்மா இருக்குமா? முதல் அலையை விட இரண்டாவது அலை மிகவும் வேகமாக வந்து காட்டுகிறேன் பார் என்று வந்தது. இந்தியாவை மீண்டும் இரண்டாவது அலை கொரோனா தாக்கியது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் ஐயோ எங்களை கொரோனா தாக்கிவிட்டதே என்று மூச்சு விட முடியாமல் திணறி மருத்துவமனைக்கு சென்றால் பாதிக்கப்பட்ட கொரோனா நோயாளிகளுக்கு கொடுப்பதற்கு ஆக்சிஜன் இல்லை, மருந்துகள் இல்லை. இந்தியா முழுவதும் இதே நிலைதான். இதை கேட்டால் இவை அனைத்தும் எதிர்கட்சி ஊடகங்களின் சதி, அப்படி ஏதும் மக்கள் மருத்துவ வசதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கவில்லை என்று ஆளும் கட்சியினர் உடுகின்ற உடான் செய்திகள், பல உல்டாசித்தா பேச்சுகள், வேலைகள், ஓடினோம் ஓடினோம், எங்கெல்லாம் இடம் கிடைக்குமோ அங்கெல்லாம் ஓடினோம், பல இடங்களை தாண்டி ஓடினோம், பல இன்னல்களை தாண்டி ஓடினோம். இனி ஓடுவதற்கு இடமில்லை, ஒளிவதற்கு இடமில்லை, எங்கே செல்லும் இந்த பாதை என்று இளையராஜா குரலில் பாடினாலும் அல்லது மறைந்த எஸ்பிபி அவர்கள் குரலில் பாடினாலும் எங்கும் செல்வதற்கு இடமில்லை. கட்டுப்பாடுடன் இருங்கள், தேவை இருந்தால் மட்டும் வெளியில் வாருங்கள், தேவையில்லாமல் யாரும் வெளியில் வராதீர்கள் என்று டிவியின் மூலமாக அறிவுரை சொல்லும் அரசு மாலையில், ஆனால் விடிந்தால் காலையில் தேர்தல் கூட்டம், மாலையில் மக்களுக்கு அறிவுரை. இரண்டாவது அலை கொரோனா, மீண்டும் மக்கள் பரிதவிப்பு, வழி ஏதும் கிடைக்காதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இரண்டாவது அலை சமயத்தில் கோ கொரோனா என்று சொல்வதற்கு பதிலாக தமிழில் போ கொரோனா என்று சொல்லி பாருங்கள், ஓடுகிறதா என்று பார்க்கலாம் என்று சொல்வார்களா? அல்லது இம்முறை கைகளையும் தட்டுகளையும் தட்டுவதற்கு பதிலாக உங்களை நீங்களே தங்களை தாங்களே தட்டி கொள்ளுங்கள் என்கின்ற அறிவிப்பு வந்தாலும் வரும், இதை போன்ற அறிவிப்புகள் என்றேனும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பதில இந்த காணொலியை பார்த்திருக்கிற நண்பர்கள் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியை நான் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.